திரும்பவும் இப்போ ஏஐயால் உருவாக்கப்பட்ட, அதாவது டீப் ஃபேக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று திரும்பவும் மனோஜ் இறக்கியிருக்காப்புல. இந்த ஏஐல ஆடியோவா? ஏன்னா எப்படா அது ஏ ஆடியோன்னா புரியல. ஏ இல்லைப்பா, எப்படி நாம் ஒரு ஆடியோவை இறக்குவோம்? அங்கேருந்து சோர்ஸ்ல நமக்கு வர ஆடியோ திரும்ப நைட் ஒரு வீடியோ போட்டு டீப் ஃபேக் ஏஐ வீடியோ அப்படின்னு வீடியோ போட வைக்கலாம். இப்போ அதே மாதிரி அதுக்கு நாமளே சொல்லிடுவோம், இது ஏஐ ஆடியோ தான். ஆமாம், அது ஏஐ ஆடியோ தான். அப்படி ஒரு ஏஐ ஆடியோவை இறக்கிருக்காப்புல. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆடியோ ஆடியோ முடியும், வீடியோ அனுப்புங்கடா. எனக்கு பார்த்தாலும் ஆடியோ அனுப்பு. இல்லை அப்படி சொல்லலடா, ஒரு ப்ரூஃபாக அனுப்புங்க. ஆடியோ அனுப்பிச்சிருந்தா கடுப்பாவது இல்லை, எவ்வளோ ஆடியோ பார்க்குறது. அதனால சோர்ஸுக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். சோர்ஸ் ஆடியோ இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஆடியோ இருக்குங்கிறது வேறு விஷயம். ஒரு ரெண்டு மூணு வீடியோ கொஞ்சம் இல்லை, ஆடியன்ஸுக்கு ஒரு எங்கேஜாக இருக்கும்ல. சும்மா போர் அடிக்கும் ஆடியோ அப்படின்னு போட்டிருந்தனாக்கா, அதனால் ஒரு ஒரு வித்தியாசத்துக்கு, ஒரு மாற்றத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்க எடுத்து அனுப்பினா நல்லாயிருக்கும். அதனால் வேண்டுகோள் என்ன, ஏஐ ஆடியோ இது? அந்த ஏஐ ஆடியோவில் ஒரு பெண் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, ஒரு ஈழத்தமிழ் பெண் ஒருத்தவங்க ஒரு இந்த ஆடியோவில் பேசியிருக்காங்க. பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, பெண்ணும் சாட்டை துறைமுருகனும் சம்மந்தப்பட்ட வீடியோ ஆடியோ. அந்த ஆடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கல்யாண சுந்தரம் அவங்களை 4 வருஷமாக அப்படி தெரியும். அவங்க ஃபின்லாண்டில் வந்து மீட்டிங் நடந்தப்போ நீங்கள் ஸ்கைப்பில் பேசினப்போ எல்லாமே நான் அப்போ ஃபின்லாண்டில் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு நான் தமிழர் கட்சியில் சரியான ஒரு ஈடுபாடு. அண்ட் இப்போ கூட என்னோடய தனிமையான நேரங்கள் எல்லாம் உங்களோட குரலில் தான் கழிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு என் அம்மாவுக்கு அடுத்ததான் என் சகோதரங்களுக்கு நிகராக நான் நேசிக்கிற ஒரு சகோதரம் நீங்கள். அந்த ஒரு உரிமையில் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படைக்கல, ஒரு வெறித்தனமாக இருந்தேன் நான் அந்த சமயத்தில். எல்லாம் நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் போகைக்குள்ள அங்க மக்களுக்கு நான் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசணும், இதுக்கு ஒரு அரசியல் களம் காண வேணும் அப்படின்ற ஒரு உங்களை சந்திச்சு ஆகணுமன்றது என்னோட ஒரு பெரிய ஒரு வெறித்தனத்தோடு இருக்கேக்கில் தான் ஏதோ ஒரு சூழ்நிலை என் அண்ணாவுக்கும் நண்பராக இருந்த அந்த துரமுருகன் அவங்களோட தொடர்பு கிடைச்சது. இப்போ தொடர்பு கிடைச்சி அவர் உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு ஒரு வாரத்தில் இப்போ தான் தேர்தல் முடிஞ்சுது ஆர்கே நகர். வருஷம் பிற கட்டம் அண்ணனை சந்திக்கலாம், நான் ஏற்பாடு பண்ணுறதெல்லாண்டெல்லாம் பேசிட்டு. அவர் தன்னோட சுயநலத்துக்காக என்னை பயன்படுத்தி கொண்டார். ஏதோ ஒரு காசு தேவை, ஒரு வியாபாரத்தில் எனக்கு கொஞ்சம் காசு தேவை, தருவீங்களா, நான் இன்ன நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே. உங்களோட கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மரியாதைக்குரிய நபர்களாக இருக்கேக்குள்ள அவர்களின் பேச்சை நம்பாமல் கடந்து போகிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கல அப்போ. சரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் காசு. அப்போ திருப்பி சென்னையில் வரைக்கும் சந்திப்பமா, அந்த நான் காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்பமான்னு கேட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சுக்கு போயிட்டு சந்தித்தோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்கறத பற்றி பேசலை. இப்போ சாட்டை திரைமுருகன் இந்த மாதிரி ஈழத்தமிழர்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட பணத்தை அதிகமாக வாங்கி, இப்போ இந்த மாதிரி ஈழத்தமிழை சார்ந்த, ஈழத்தமிழ் பேசுகிற அல்லது ஈழத்தை சார்ந்த பெண்கள் வடநாட்டில் பே இது வடநாடுங்கிற பேர் வடநாடு போகல, வடக்கே வடக்கே உள்ள நாடுகள், மேற்கத்திய நாடுகள், சரி அதான் வெளிநாடுகளில் போய் தங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அங்கே அங்கே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பெண்கள்கிட்ட அவங்க சரி ஏதோ ஈழம்னு பேசுகிறாங்க, பிரபாகரன் புலிகள்லாம் பேசுகிறாங்க, நம்ம பற்றாளர்கள் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுட்டு அவங்க ஏமாந்து போய் இந்த கட்சியில் வந்துடுறாங்க, ஒரு கான்டாக்டை பிடிச்சி வந்துடுறாங்க. வந்தவனே இந்த மாதிரி பேசும் பொழுது பணத்தை முதல்ல கறந்துக்கிறது, திரள் நிதியை திறந்துக்கிறது. எனக்காக இவங்க பணம் கொடுத்தோம்னா சொன்னாங்களே தவிர அமௌண்ட் நம்பர்ஸ் எதுவும் சொல்லலை. சொன்னால் தான் அது எத்தனை லட்சங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்போ பணத்தை வாங்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்கனாக்கா என்ன ஒரு 1000 2000 கொடுத்துட்டு திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏ லட்சம் செலவு கொண்டு வருவாங்களா? இல்லை இல்லை, ஒரு 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருப்பாங்களா? இல்லை 7 லட்சம் ஒரு மனுஷி டிக்கெட் போட்டு வெளிநாட்டுலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு 1 லட்சம் ஆயிருக்கு. இப்போ யூஎஸ்லேருந்து இங்கே வந்துட்டு போகிற செலவு இல்லை, 5 லட்சம் இருக்கலாம், மேபி இருக்கலாம், 5 லட்சம் மேபி இருக்கலாம். ஸோ அந்த பணத்தை வாங்குறதுக்காக அங்கேருந்து வர சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளோ லட்சம் அவங்க பெற்று மினிமம் 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். எவ்வளோன்னு தெரில,
அது 15 லட்சம் அது மேட்டர் இல்ல இப்ப அது மேட்டர் இல்ல இல்ல ஒருத்தர்கிட்ட நீ சொல்ற மாதிரி 5 லட்சம் வச்சுட்டோம்னாக்கா உலக தமிழர்களுக்கு எவ்வளவு வாங்கிடும் எத்தனை ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் அவன்கிட்ட கான்டாக்ட்ல இருப்பாங்க அப்ப எத்தனை 5-5 லட்சங்கள் போயிருக்கும் அதுக்கு மேல அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்ப இப்ப இந்த ஆடியோ சீமானுக்கு போகுது சீமானுக்கு போனாலும் சீமான் பயங்கர குடும்ப செலவுக்கு பையன் சைக்கிள் கேக்குற 60 நேரத்துல வாங்கி கொடுக்கணும் 30 லட்சம் போட்டு கொடுங்க சீமானுக்கே 5 லட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா சாட்டைக்கடா சாட்டைக்கே 5 லட்சம் போட்டிருக்காங்கன்னா இப்ப சீமானுக்கு கொடுக்குறாங்க எத்தனை லட்சம் கொடுப்பாங்க 1 லட்சம் அப்ப சீமா அங்க சாட்டை திரும்பருக்கு வந்து இந்த மாதிரி ஈழ பெண்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி 5 லட்சம் ரூபா காசு வாங்கியிருக்கான் திரும்ப திரும்ப காசு வாங்கி 2-3 தடவை காசு கொடுத்துருக்காங்க ஒரு தடவை 2-3 தடவை காசு கொடுத்துருக்காங்க அந்த காசு வாங்குறதா திரும்ப வந்திருக்காங்க வரும்பொழுது தான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான் உட்காந்து பேசி அந்த பணத்தை பத்தி வாயை திறக்கலையா சும்மா பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சிருக்கான் இது ஒரு பெண்ணோட எவ்வளவு காசு வாங்கியிருக்கானா அப்ப ஒட்டுமொத்த தமிழ் தேசம்லாம் பேசுறான் சூடு சொரணும் மானம்லாம் இருக்கும் வாங்கின காசை திருப்பி கொடுத்துருவான் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்காங்க இவன் என்ன நினச்சிக்கிட்டான் திரும்ப கொடுத்தா திரும்ப காஃபி சாப்பிட்டு வருது திரும்ப காஃபி சாப்பிட்டு வருது அவ்வளோதான் இப்போ இந்த ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னது இப்போ நீங்கள் என்ன தைரியத்தில் அல்லது எதை வைத்து நாம் தமிழர் கட்சியை நம்பி போய் இவ்வளோ காசுகள் அள்ளி வீசி அவங்க நம்புறீங்களே எதற்காகன்னு நான் கேட்குறேன் ஈழத்தை மீட்பதுன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க சிஎம் ஆகி எதன் அடிப்படையில் அவங்க ஈழத்தை மீட்க முடியும் அரசியல் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு எனக்கு ஈழத்தில் முன்னாடி உள்ள நபர்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு அரசியல் தெரியும் யார் புலிகளுக்கு உதவி செஞ்சா ஈழத்துக்கு யார் உதவி செஞ்சா இன்னும் கொளத்தூர் மணி இருக்காப்புல அவன் கோவை ராமசாமி இருக்காரு நான் திருமாவர்கள் இருக்காங்க அந்த கட்சி இருக்கு இன்னும் பல நபர்கள் வைகோ இருக்காரு இப்படி பல பேர் உதவி செஞ்சிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் தாண்டி சீமான ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது அந்த அமைப்பு அந்த ஈழத்துக்காக போராடும் பொழுது கொளத்தூர் மணியன்னா கோவை ராமசாமிலாம் சொத்தையே இழந்தவங்க அதுக்காக ஏன் வன்னியரசன் வடக்கு வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்தாப்புல ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நேரடியாக வன்னியரசன் பேரை வாசிக்கிறதுல இந்த மாதிரி மியூசிக்காக கட்சி புலிகளுக்கு உதவி செய்கிறார்கள் ஆயுத கடத்தல் செய்கிறார்கள் சொல்லியே உள்ள தூக்கி பிடிச்சிருந்தம்மா சட்டமன்றத்தில் பேரை சொல்லி வாசிச்சு அப்படியாப்பட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பாதிப்பு சொத்தை இழந்தவங்க ஜெயிலுக்குள்ளே போனவங்களும் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த சீமான்ங்கிற அயோக்கியனை எப்படி நீங்கள் நம்புறீங்க எதன் அடிப்படையில் நம்புறீங்க ஒரு புது பாய்ச்சல் புது ரத்தம் வராரு இப்போ அவர் வராருன்னு கூட வச்சுப்போமே அவர் இங்கே சிஎம் ஆகிறாருனா எப்படி ஈழத்தை பெற்று தருவார் இல்லைங்க எங்களுக்கு திமுக தாங்க துரோகம் பண்ணுச்சு அதனால் வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிறாருங்க அதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எதிராக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க ஏன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொண்டு வருகிற ஒட்டுமொத்த திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்க்கிறது திமுகங்கிற ஒரு கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிற பிசிகா சிபிஐ சிபிஎம் அண்ணன் வேல்முருகனே போன்ற கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எதிர்க்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக நீங்கள் களத்தில் இறங்குறீங்க அப்போ உங்கள் அரசியலில் ஒருவேளை கலைஞர் தலையிடுறாரு தலையிட்டாரு அப்படிங்கிறத எதிர்க்கிறீங்கன்னா இப்போ அதே நீங்கள் எங்களுடைய அரசியலில் தலையிடும் பொழுது அது எங்களுக்கு ஆப்பாக வந்து அமையுது அப்போ நான் அதை குறித்து பேசியாகணும்ல தொப்புள் குடி உறவுகள் அவங்க மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை விட்டு வேடிக்கை பாக்குறது யாரு அதுக்கப்புறம் 2-3 சந்தர்ப்பத்துல இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட அண்ணா என்னோட பின்லாண்ட்ல இருக்கிற என் அண்ணிட்ட கூட வாங்கியிருக்காங்க நிறைய இலங்கை தமிழர்கிட்ட அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது இப்ப அந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில பேசி காசு வாங்கியிருக்காங்க அவங்க அண்ணன் பின்லாந்துல இருக்காரு அவங்க அண்ணன்ட்டையும் துட்ட ஆட்டையை போட்டிருக்காங்க
அப்படியா? அப்ப என்னக்கா இது ஏதோ ஒருத்தட்ட நடக்கிறது இல்ல. அவருனாக்கா அவர் இப்ப அவங்க அண்ணனை புடிச்சு கேட்டான்னு தெரியும், அவர்கிட்ட இருந்து யாரு கான்டாக்ட் எடுத்து போய் காசு பிடிச்சி வாங்கியிருக்காங்கன்னு. இது முழுக்க முழுக்க என்னன்னாக்கா கட்சியினுடைய தலைமைக்கு வரவே இல்லை. இது இவங்க தனிப்பட்ட முறையில் அப்படியே கான்டாக்ட் பிடிச்சி ஆட்டையை போட்டு அங்கே ஈழத்தமிழ் ஏன்னா இந்த சேனல் வச்சிருக்காங்க சாட்டைன் ஒரு சேனலு, அதன் மூலமாக சரி இவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க எதிர்ப்பரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கான்டாக்டில் வர்றது, வந்தோடனே ஆளை பிடிச்சி அமுக்கி கபார்னு உட்கார வச்சு காசை கறந்துடுறது. அப்போ இவனுடைய வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தா எல்லாமே வந்துடும், எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாம் முத்துல எவ்வளோ வாங்கியிருக்கா எவ்வளோ வாங்கியிருக்காப்ல அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிடும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து பார்த்தோம்னாக்கா எவ்வளோ தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒரு கேவலம் இது, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலை. எல்லாத்தையுமே காசு கட்டிட்டு எல்லாத்தையுமே காசு வாங்குறது. அதான் நான் நான் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒருத்தர்கிட்ட மட்டும் வாங்கினாதுங்கிறது கம்ப்ளைண்ட் இல்லை. இதே பாருங்கள் அண்ணன்ட்ட போகுது இன்னும். இப்போ இவங்க தைரியமாக சொல்கிறாங்க, அது பொது வெளியில் சொல்லலை, அங்கே பேசின ஆடியோ வெளியில் வந்திருக்கு. இதே மாதிரி வெளியில் வராத ஆடியோக்கள் எவ்வளோ இருக்கும், சீமானுக்கு போனது சீமான் வெளியில் சொல்லாமல் எவ்வளோ ஆடியோக்கள் இருக்கும். இப்போ இந்த ஆடியோ போயும் சீமான் நடவடிக்கை எடுக்கலனாக்கா அப்போ அந்த கட்சியோட தலைமை என்னவாக இருக்குது? இப்போ போயிருக்கல கம்ப்ளைண்ட் போயிருக்கல நடவடிக்கை எடுக்கலாம்டா, கூப்பிட்டு ஏமாத்திரடா பூரா நம்ம தொப்புக்கூடிய உறவுகள் நம்ம என்ன காசு அவங்கள்ட்ட காசு சம்பாதிக்கிறதா உழைச்சி சம்பாதிச்சு அனுப்புறாங்க. ஓட் சம்பாதிச்சு அனுப்பல, ஓட் சம்பாதிச்சு. இப்போ நாம வந்து ஏதோ இந்த மாதிரி காசு கறக்கிறதுக்காக ஈழத்தமிழ் வந்து காசு கொடுங்கறதா நம்ம கட்சி ஆரம்பிக்கல, ஈழத்தை வென்று தருவதற்காக அதற்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கும். நம்மள்ட்ட கையெழுத்து போயிருக்காரு. ஆமா, அவங்க நம்ம தான் பாதுகாப்பு, நாம தான் அவங்களுக்கு சோறு போடணுமே தவிர மாறாக அவங்க வயிற்றுல அடிச்சு அவங்க காசு அவங்க திங்கக்கூடாது திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. குறிப்பிட்ட நபரை யார் அவனை குற்றம் சுமத்திருக்காங்களோ அவனை கூப்பிட்டு காசு வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படின்னா கட்சி நீக்கிருக்கணும். இந்த மாதிரி பொறுக்கி திங்கிற வேலை அயோக்கியத்தனமான வேலையை நீ பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் அதை பார்ப்பேன். நீ செஞ்சு உலகளுக்கு என்ன வித்தியாசம், கட்சியில கொள்கை பெறுப்பு இருக்கான இவன், இவனே இவ்வளோ அடிச்சிருக்கான்டா தலைவர் எவ்வளோ அடிச்சிருப்பாரு, போன போட்டு போன போட்டு ரொம்ப. இப்போ அந்த சாட்டை திருமணம் அந்த நபருக்கு வந்து இதே வேலை தான், ஏன்னா அவன் கட்சி அவனுடைய சேனல் ஆரம்பிக்கிறப்ப காசு வாங்கி என்ன பண்ணுறான், இவ்வளோ காசு வாங்கி என்ன பண்ணுறா? ஏப்பா இங்கே சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான், சென்னையில் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அவன் 35-40 லட்சம் வேணும் மினிமமாக. அது நீ சொல்கிறது ஓரமாக, இதுக்கு அந்த ஆவடி வந்து அது எங்கிட்டோ இருக்கும் 40 லட்சத்துக்கு. நீ மெயின் இல்லை மெயின் ரோடு ஓரமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாக்கா எம்பிட்டு காசு ஆகும், 1 ரூபா ஆகிடும், ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஒன் சி. ஆமாம், ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இவன் சேனலுக்கு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஊரில் வந்து இடம் வாங்கி போட்டிருக்கான், ஊரில் வீடுகள் கட்டி, இவன் காரு 2-3 கார்கள் இதெல்லாம் எப்படி வருது? பிஎம்டபிள்யூ வேற, பிஎம்டபிள்யூ வேற, இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வரும். இப்போ இவன் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது மதுரையில் வண்டார் தமிழ் மொழி இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அவர் நகைக்கடை வச்சுருந்துருக்காப்புல. அவங்க சேனல் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா காசு கொடுக்கணும்னு சொல்லி காசு வாங்கியிருக்கான், அந்த காசையும் திருப்பி தரல. அவர் போராட்டத்துலாம் பயக்க விட்டு ஆளை போட்டுறான், போராட்டம் ஆளை போடுறான் அப்படி எல்லாத்தையும் போயிட்டான். இப்போ கட்சி சேனல் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன அமௌண்ட் கொடுத்துருப்பாப்புல, சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாப்புல, திரும்ப ஆளை போட்டான், ஆளை எங்கே போகிறாப்புலையோ அங்கே போய் கொடுக்க போகிறான், ஆளை போடுறான், ஆளை போகிறான்னு சொல்லி இவன் கல்யாணம் தப்ப. இவன் கல்யாணத்துக்கு அதே கடை நகையை வாங்கிட்டான், கல்யாணத்துக்குள்ள எல்லா நகையும் வாங்கியிருக்கான் அவர்கிட்ட, வாங்கிட்டு அந்த தமிழ் தமிழன் வந்து டௌரி வாங்குவானா, ஒரு தமிழன் டௌரி போட்டு கல்யாணம் பண்ணலாமா? வாங்கியிருக்கான்பா, சரி நகை வாங்கியிருக்கான் கல்யாணத்துக்கு, நகை வாங்கியிருக்கான் டௌரிக்கு வாங்கினா கௌரிக்கு வாங்கலாம் நமக்கு தெரியல. அது நகை வாங்கிட்டான் அந்த கடையில், இப்போ நகையை வாங்கினதுக்கு காசு தரணும்ல, திரும்ப அவர் ஃபோன் பண்ணி கேட்டு இத்தனை நாள் மொய் வந்தோடனே தந்துடுறா அப்படின்னு இருக்கான். மொய் மொய் போட்டோடனே தந்துடுறா அப்படின்னு இருக்கா, தரல. அப்புறம் திரும்ப மாதங்களாவது வருடங்களாவது கேட்டிருக்காப்புல, என்ன பண்ணுறான் அவன் சேனலில், அவனுடைய சேனலில் ஃபாலோவர்ஸ் தனியாக வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுருப்பான், எல்லா குரூப்லையும் போய் வண்டார் தமிழ் அந்த கட்சியில் உள்ளவராக இருந்தாலும் அவரோட நம்பரை போட்டு இவரை பற்றி கிளி கிளினு கிளிங்க, இவர் பொண்டாட்டியை பற்றி இவர் பிள்ளையை பற்றி கிளி கிளினு கிளிங்கடா ஆபாசமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள் எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிட்டான். ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு அவர் விடிய விடிய தூங்கவில்லை, நைட்டு முழுக்க தூங்க விடலை, தொடர்ந்து ஃபோன் கால்ஸ், அவர் மட்டும் டார்ச்சரு, அவங்க அம்மா அவங்க மனைவி ஃபோன் எடுத்திருக்காங்க, அவங்களையும் எக்கச்சக்கமாக ரொம்ப ஆபாசமாக அவங்கள நேரடியாக பேசி அவங்க குழந்தைகளை பேசி அந்த அம்மா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவங்க மனநிலை கொடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அட்டம்ப்ட் அவங்க அப்படி ஆகி போச்சு. எனக்கு இந்த வண்டார் தமிழ் மொழினாக்கா வண்டார் தமிழ் மொழியே இன்றைக்கி கடை கடலாம் எல்லாம் சுத்தமாக காலி, நடு ரோட்டில் விட்டான் நிற்க. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஆடியோ சொன்னீங்களே அதுலேயும் அந்த பொண்ணு பேசியிருக்கிறாங்க, என்னை பற்றி எங்கே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, அந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்கிறாப்புல அப்படின்னு பேசிக்கங்க கவனிச்சா. அதுக்கப்புறம் வந்து 2-3 சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்தது அவர்கிட்ட இருந்த அந்த காசை வாங்கிறதுக்காகவே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. ஆனால் இப்போ அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் ஒரு தப்பான பொண்ணாகவும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு விம்பத்தை உங்கள்கிட்டயும் அல்லது இந்த கட்சியில் அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கிறதா தப்பாக நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சண்ணா. அந்த மாதிரி இல்லை, அந்த ஆடியோ கிட்ட தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் சொன்னது கரெக்ட். இப்போ ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புலாம், இந்த மாதிரி பணம் வாங்குறாப்புல 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்குறாப்புலையா, பின்னாடி கம்ப்ளைண்ட்டாக வரும்பொழுது கட்சி நிர்வாகிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுமா, எங்கே கம்ப்ளைண்ட் கட்சி நிர்வாகிகள்ட்ட போகும், கட்சி நிலட்ட போனே இந்த பொண்ணா இவ்வளோ பற்றி நம்ம தெரியுமே, யாருக்கிட்டாலும் போவாளமே
யார் விட்டாலும் போகலாம். இப்படி எப்படி சொல்றேன், இந்த சீன் சாட்டை அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க எல்லாரும். சாட்டை சாட்டை கூட மூணு வாட்டி காஃபி சாப்பிட்டாங்க, சும்மா கூப்பிட்டு போய் சாப்பிட்ருப்பாங்க. இல்ல அது சாட்டை திருமணம் என்னவா சொல்லி வச்சிருக்காங்க கட்சி நிர்வாகிகள்ட்ட, எங்க விட்டாலும் வருவா அப்படி சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அந்த அடையில தான் சொல்றாப்புல சொல்றாங்க. அது ஏன் சொல்லி வைக்கிறாங்கனாக்கா, இந்த சாட்டை சொல்லி வைக்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி பின்னாடி இந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த பொண்ணை பற்றி தவறான ஒரு பார்வையை முன்னாடி ஏற்படுத்திடுறது மக்கள்கிட்ட, கட்சிக்குள்ள நிர்வாகிகள்கிட்ட. அப்ப இவ பொய் சொல்லுவாப்பா, இவ யாரு சாட்டை திருமணம் 3 தடவை கூப்பிட்டு போயிருக்கலாம், இப்படியே ஒரு கருத்தை பரவி விடுறது. அப்பதான் கொடுத்த காசை கேட்டு வரும்பொழுது யாரும் நிர்வாகி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இப்படி ஒரு யுக்தியை கையாளுறாப்புல. அப்படிதான் வண்டார் தமிழ்மணி அவங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தி தவறுதலாக எல்லாருமே சொல்லி வச்சு நம்பர் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி வண்ட வண்டியாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லுறது. இது ஒரு ட்ரிக்காக ஒரு ஃபார்முலாவே ஒரு ஃபாலோ பண்ணுறாப்புல. இன்னும் மண்ணாங்கட்டி ஃபார்முலா இது. அப்படி தெரிய தொடங்கிக்கல, நான் வந்து கல்யாண சுந்தரம் அவங்கக்கிட்டேயும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். கொஞ்ச நாள் போக இடும்பாவனம் கார்த்திக் அவங்கக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி அவர் சரியில்லை இப்படி தப்பாக நடக்குது அண்ணன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ கார்த்திக் அதை என்ன நம்பின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இது இடும்பாவனம் கார்த்திக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க, அவங்க கட்சியில் முக்கிய நிர்வாகி அவர்கிட்ட. இவங்க அவங்ககிட்ட அவங்க யாரு, அவரு மகா யோகியர் அவரு, ஆகா பிச்சைக்காரங்க செக்யூரிட்டி பிச்சைக்காரனா. அது விக்னேஷ்னு ஒரு பையன் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு இந்த முண்டக்கலப்பையை நம்பி அந்த பையன் பாவம் தீ குளிச்சு இறந்து போயிட்டான். அவனுக்கு வந்து நான் மணிமண்டபம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள இளத்தமிழர்கள்ட்ட ஆட்டையை போட்டு காசு ஆட்டையை போட்டு இவங்க பௌசா வாழ்றான் யாரு, சீமான். இன்னும் நான் இது கடைசி பண்ணாலும் பார்த்தாக்கா அண்ணன் குறுக்கால பூந்து ஆட்டையை போட்டா அப்படி அப்படின்னு கடுப்பான காண்டான நம்ம கரிகஞ்சி என்ன பண்ணியிருக்கான், திரும்ப அவங்க விக்னேஸ்வரன் அம்மா மன்னார் தான் அவங்க, அவங்க வீட்டுக்கே போய் பேட்டிருக்கான். அவங்க சொல்லி இல்லைப்பா ஒன்று காசுலாம் ஒன்று வரல, எனக்கு கண்ணு மட்டும் தான் சரியில்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன் சொன்னோடனே விக்னேஷ் அம்மாவை கண்ணாபிரசன். ஓகே இந்த ஒரு விஷயம் இருக்கா, இதை வச்சு நான் எப்படி ஆட்டையை போகிறேன்னு விக்னேஷ் அம்மாவுக்கு கண்ணாபிரசன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திறன் நதியாக போட்டான். இதில் உங்களுக்கே தெரியும் இப்போ விக்னேஷனுடைய தியாகம் அதெல்லாம் நமக்கு தெரியும், இறந்து போயிட்டான். இப்போ எல்லாருமே இது போய் சேர்ந்துருக்கும்ல, அவங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணா ஆப்ரேஷன் அப்படின்னாக்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா, எல்லாம் காசு கொடுத்துருப்பாங்க, அவங்க கையில் இருந்ததை கொடுத்துருப்பாங்க, அது 1,00,000 வந்துருக்கணும் வச்சுங்களேன். ஒத்த பைசா கூட அந்த அம்மாவுக்கு போகலை, அந்த அம்மா அதை பேட்டியாகவே கொடுத்துருக்காங்க, லிட்டரலாக ப்ரெஸ் மீட் கொடுத்து அதிலே சொல்லியிருக்காங்க. அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு கண்ணில் என்னம்மா பண்ணுது, தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் எங்களுக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்களே, பண உதவி வேணும் அப்படின்னு. அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நான் இன்னும் கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் நான் மருத்துவமனைக்கே போகலை, எப்படி அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போவே அவங்களுக்குலாம் சொல்லிட்டோம். அதை கண்ணில் பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பவனம் கார்த்தி பெற்றோர்கள் எங்கள் 4 பேருக்குள்ளே தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ பதிவு போட்டவங்க யாராக இருக்குங்கிறதும் நீங்களா யோசிச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த இடும்பவனம் கார்த்தி கண்ணா ஆப்ரேஷன் சொல்லி விக்னேஷ் அம்மாவுக்கு லட்ச லட்சமே இவன் ஆட்டையை போட்டுருக்கான், கரிகஞ்சி ஆட்டையை போட்டு இவர்கிட்ட போய் தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி வச்சு, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் ரிப்போர்ட் கேட்டானே, ஓஹோ எனக்கு முன்னே அண்ணா ஆட்டையை போட்டா இல்லையா, அவன் மைண்ட் வைஸ் அங்கே தான் போயிருக்கு. எனக்கு ஒன்று தெரியல, இந்த பூரா எப்படி அவங்கள்ட்டே காசை கொண்டு கொடுக்குறாங்க, அதான் இப்போ ஈழத்தமிழ்கிட்ட எப்படி ஏமாறுறாங்கன்னு தெரியல. இப்போ ஈழத்தமிழ்ட்ட நம்ம கேட்க வேண்டியதுனாக்கா, அப்போ உங்களுக்கு அரசியல் தெரியவில்லை, ஈழத்துக்காக உண்மையிலேயே குரல் கொடுத்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை, புலிகள் ஆதரவாக யார் செயல்பட்டார்கள் என்று உங்களுக்கு உண்மையிலே தெரியவில்லை. அப்போ இவங்க எனக்கா அது தவறும் கிடையாது, எனக்கா அந்த காலகட்டத்தில் உள்ளது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இப்போ 2K கிட்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா தற்குறிகளாக இருக்கலாம், அரசியல் தெரியாத தற்குறிகளாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லை, அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள போய் இப்படி தாக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஓகே நண்பா, காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க, ஏமாறு தான் நம்ம சொல்கிறோம், தற்கொலையாக இருந்தவாசம் ஏமாந்துருக்காங்க. உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ளவர்கள் நம்மகிட்டையும் காண்டக்டில் இருக்காங்கல்ல, இப்போ நம்மகிட்டையும் வந்து சீமானுக்கு எதிராக ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஈழத்துக்கு ஆதரவான ஈழத்தமிழர்களே நிறைய பேர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் ஏன் சீமான் பக்கம் போகலை, அவங்களுக்கு அரசியல் தெரியும், யாரை ஆதரிக்கணும் யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதனால அவங்க சீமான் பக்கம் போக மாட்டாங்க. இவங்க 2K கிட்ஸ் பார்த்த உடனே அப்படி நிறைய புடைச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா பாடுற பாட்டில் கட்ட மீசையில் அழகுல இருத்துட்டாங்க. அப்படி இல்லைனாக்கா அரசியல் தெரியாத தற்கொலையாக இருப்பாங்க, பார்த்த உடனே ஆகா இவரு தான் வந்து வாங்கி போகிறாப்ல இது வாங்கி தரப்போப்ல, அதனால நம்ம போயிடு. இப்போ இவங்க தமிழ்நாடு வந்து அல்லது கலைஞர் வந்து எங்களுடைய அரசியலை தலையிட்டாரு, அதனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டை அழிக்கணும் இப்படி இப்படியே பேசுறாங்க, ட்விட்டர் ஸ்பேஸ் போட்டு ஆமா நாங்கள் தமிழ்நாட்டை காலி பண்ணணும், அல்லது வந்து தமிழ்நாட்டை காக்குன்ற திமுகவை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்க ரெண்டு டோன்ல பேசுறது. இப்போ இப்படி பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து லண்டன்ல போயிருப்பாங்க, இப்போ லண்டன்ல வெளியிட்ட அந்த சேனல் 4 கனடா ஆஸ்திரேலியா அதெல்லாம் நிறைய இருக்காங்க, நான் லண்டன் ஏன் குறிப்பா சொல்றாங்க, அங்கே உள்ள சேனல் 4 வெளியிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, இந்த ஈழம் குறித்த போர் குறித்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில்
நேரடியாக பிரிட்டனே அதில் வந்து தலையிட்டுருக்கு, நேரடியாக தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பிச்சிருக்கு. இன்னும் எண்ணற்ற நாடுகள், வல்லரசாக இருக்கிற எண்ணற்ற நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களுடைய ஆதரவை அதில் தமிழர்களுக்கு எதிராக அவங்க இறக்கி விட்டுருக்காங்க. காசு பணம் கொடுத்ததுலேருந்து, ஆயுதங்கள் கொடுத்ததுலேருந்து, இப்படி வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ நீங்கள் பிரிட்டனில் இப்போ இருக்கீங்களே, லண்டனில் இருப்பீங்க, இப்போ அந்த நாடும் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இருந்த நாடு தான். அப்போ எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறிடுவீங்களா நீங்கள்? ஏண்டா இல்லைப்பா, அந்த நாடு வந்து ஈழத்துக்கு எதிராக இருந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ அந்த நாட்டுக்கு எதிராக நீங்கள் இருந்துருவீங்களா, அல்லது அந்த நாட்டில் உடனே வெளியேறிடுவீங்களா? அப்படி இல்லை இல்லை, அப்படி அப்படி ஒருத்தவங்க கேட்டானாக்கா அவன் தற்கொலை. நீ வெளியேறு சொன்னாக்க தற்கொலை. அதே மாதிரி தான் இந்த சூழலில் தமிழ்நாட்டில் திமுக அதுக்கு காரணம், 33 நாடுகள் எதிர்த்து திமுக வந்து எதுவுமே பண்ணல, கலைஞர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதும், அந்த சொல்கிற அதை சொல்கிறவன் எவன் தற்கொலையோ அதே மாதிரி இதை சொல்கிறவங்க தற்கொலை தான். அப்படியாப்பட்ட தற்கொலைகள் தான் சீமான ஆதரவு அப்படின்னு நம்பி இப்படி போய் ஏமாந்து காசு கொடுத்து அவங்க வந்து ஏமாந்து போகிறது. நான் அவங்க குடும்பத்தை குடும்பம் பற்றி அறிஞ்சுதான் நான் பழகினான். பழகினதுன்றதை விட பெரிய பழக்கம் எதுவுமே கூட இருக்கல. ஆனால் அவர்கள் சொன்னது, துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால் கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன்னு வந்து கேட்டுக்கொண்டதால் அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தன்னோட வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னிட்டு பேசி கொஞ்ச நாளில் வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கினது. இது சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பாரு என்ன வேலை பார்த்துருக்கேன், ஓப்பனாக பேசலாம் அப்படி போய். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தால் இது எவ்வளோ பாதிக்கும் இதை, இந்த மேட்டர் பேசி ஆகணுமா அப்புறம் நம்ம? நோ, அதே நல்ல மேட்டர்டா தம்பியே. ஏ அவ என்ன பேசி வச்சிருக்கான் பாரா, இது சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பர்சனல் மேட்ரு. இதை பேசப்படணும்னாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்க, அதை நம்ம தலையிடக்கூடாது. அது அவர்களுடைய பர்சனல் மேட்ரு. பர்சனல் மேட்ரில் யூடியூப் டஸ் ஒரு போதும் பர்சனல் மேட்ரு இல்லை. அவன் வந்து சீமான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில், ப்ளஸ் அவன் பிடிக்காமல் வாழ்கிறான், இவ்வளோ பிரச்சனை இருக்குமா உள்ளார? அது பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறது வேறு, அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அது ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதை குறித்து நம்ம ஒருபோதும் பேச போவதில்லை. ஆனால் லட்டு மாதிரி மேட்டர் வரும்போது சும்மா வர்ற, நீ என்னடா நீ போடாதே. அதனால் இந்த மாதிரி இது எக்ஸாம்பிளாக ஒரு பெண், இதே மாதிரி பல பெண்கள் நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க காசு கொடுத்து. ஆண்கள் ஆல்சோ, ஆண்கள் ஆல்சோ காசு கொடுத்து ஏமாந்து போயிருப்பாங்க. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் ஆடியோ தான் இப்போ வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பத்தாதுனாக்க இன்னும் பல எக்ஸாம்பிள் தர நாங்கள் தயாராக இருக்கோம். அப்புறம் இந்த டீப் ஃபேக் ஏஐ ஆடியோ பற்றி சாட்டை துறைமுறைங்கிற அந்த மாமா பையன் என்ன கவுண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மாப்பிள்ள பொங்கல் ரிலீஸு, அயரானு அவையார் மில்லர், கேப்டன் மில்லர், அதெல்லாம் பொங்கல் இல்லை, நாம் தமிழர் ஆடியோ பொங்கல் தான் ஃபுல் ரிலீஸு. நாளைக்கு ஒரு ஆடியோ இருக்கு, நாளானைக்கு ஒரு ஆடியோ இருக்கு, கவலையப்படாதீங்கப்பா. நீங்கள் இங்கே பார்க்கறதுனா சும்மா ட்ரெய்லர் கூட கிடையாது, இது டீசர் கூட கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்ட் மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அப்படியா? இது ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்ட் மட்டும் தான் பாத்துருக்கீங்க. இங்க பாருங்க, பொங்கல்ரா. இதுக்கு அப்புறம் வந்து ஒரு சாட்டை பொங்கல்றது. ஃபர்ஸ்ட் ட்ராக் இருக்கு, டீசர் இருக்கு, ட்ரைலர் இருக்கு, ட்ரைலர் 2 இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இந்த படமும் சரியில்லடா, இந்த ஆடியோ விட்டு வச்சு ஓட்டிடுடா அந்த பக்கம். அதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சர். எலெக்ஷனுக்கு இன்னும் தேவை இருக்குல்ல, கொஞ்சமா வரும், பொறுமையா இருங்க. ஆடியோ மட்டுமே இறக்கிட்டு இருப்போம், இடையில ரெண்டு வீடியோவும் இறக்குவோம்ல, பொறுமையா இருங்க, வரும்.